வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் குடும்பங்களுடன் பொழுதை கழிப்பதற்காக ஏராளமான மக்கள் குழந்தைகளுடன் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன கருத்து தெரிவிக்கிறாங்க விவரங்கள்? வணக்கம் ரினேஷ். வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்று குழந்தைகளுடன் பொதுவான இந்த பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய பொழுதுபோக்கு தளங்களுக்கு அழைத்து சென்று மகிழ்ச்சிக்கலக்காக நேரத்தை கழிப்பது பொதுமக்களினுடைய வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது சென்னையில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த அழகினை பார்ப்பதற்காக தான் பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக விடுமுறை தினமான இன்று குழந்தைகளுடன் தங்களுடைய அந்த நேரத்தை செலவிடுவதற்காகவும் மகிழ்ச்சியாக வருகை காட்சி என்பதை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரையை பொறுத்த வரையிலுமே அண்ணா முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா சமாதி மற்றும் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்டவர்களின் சமாதியை பார்வையிட்ட பிறகாக கடற்கரையை நோக்கி கடலில் குளிப்பதற்காக பொதுமக்கள் படையெடுப்பது வழக்கமான ஒன்றாகும். அந்த வகையில் இந்த நாளில் பொறுத்த வரையிலுமே அண்ணா சமாதி முதற்கொண்டு பட்டினம்பாக்கம் வரையிலுமே பொதுமக்களினுடைய அந்த தலைகள் என்பதுதான் காணப்பட்டு வருகிறது. மெரினா கடற்கரையில் எப்பொழுதுமே இந்த குழந்தைகள் விளையாடுவதற்கான இந்த விளையாட்டு திடலாகவே மாறியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பலூன் சுடுதல், அதே போல் ஜம்பிங் பெட்டு, ரங்கராட்டினம், அதே போல் இந்த கார், சிறியவர்கள் ஓட்டக்கூடிய கார் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு பொருட்கள் அடங்கிய ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி விளங்குவதால் பொதுமக்கள் அதிக அளவு தேர்ந்தெடுத்து வரக்கூடிய பகுதியாகவும் மெரினா கடற்கரை இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட உணவுப் பொருட்களை பொறுத்த வரையிலுமே இந்த கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை உண்பதற்காக மெரினா கடற்கரைக்கு அதிகமாக வருவோர் இருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜ் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பானிபூரி மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட மீன் வகை உள்ளிட்ட கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதற்காகவும் பொதுமக்கள் அதிக அளவு படையெடுத்து வருகின்றனர். குடும்பங்களுடன் வந்து குழந்தைகளை அழைத்து வந்து நேரத்தை கழிப்பதற்காகவும் காட்டி வருகின்றனர். தற்போது பிருத்திவிராஜ் நேரலையில் காற்று வருவதை போலவே குழந்தைகளுடன் குடும்பங்களாக கடற்கரைக்கு சென்று அந்த கடலில் குளிப்பதற்காக தங்களது குடும்பங்களுடன் உள்ளே செல்வக்கூடிய காட்சி என்பதையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. காவல்துறையினும் ஒளிப்பெருக்கியின் மூலம் குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம், கடலில் இறங்க வேண்டாம் உள்ளிட்ட தகவல்களையும் தொடர்ச்சியாக காட்டி வருகின்றனர். அதே போல நடைபாதை என்பதும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை என்பதும் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த நடைபாதையிலும் முழுவதுமாகவே பொதுமக்கள் முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்பதுதான் ஏற்பட்டு வருகிறது. பலமுறை கண்டித்தும் அதே போல தமிழக அரசின் சார்பில் மாநகராட்சி சார்பிலும் நடவடிக்கை எடுக்க கோரியும் தற்போது வரையிலுமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது ஒளிப்பதிவு பிருத்திவிராஜ் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே அந்த நடைபாதை மேம்பாலத்தின் மேலாக தான் பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுடன் தங்களுடைய வார இறுதி நாட்களை கழிப்பதற்காக மெரினா கடற்கரையில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். சமாதி முறை வரையில் முதல் தொடங்கி அதே போல பட்டினம்பாக்கம் கடற்கரையின் இறுதி வரையிலுமே பொதுமக்கள் ஆங்காங்கே கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கடைகளில் உணவுகளை உட்கொண்டும் அதே போல தங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை கடலில் குளிக்க வைத்தும் இந்த வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையை கழித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.